வணக்கம் நேர்களே. சிவபெருமானின் திருவிளையாடல்களுக்கு சாட்சியாக தமிழ்நாட்டில் ஏராளமான திருக்கோவில்கள் உண்டு. அதில் குறிப்பிடத்தக்க தஞ்சை மாவட்டம் சோழன்பேட்டை கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலாகும். இத்திருக்கோயில் குறித்த சிறப்புகளை இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் காணலாம். சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா பனிமலையிலே வீற்றிடும் ஜெகதீஸ்வரா வேதங்களும் போற்றி பாடும் பரமனே மகேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா இமயவன் மகள் மனதிலே என்றும் வாழும் தூயவா ஏழுலகம் காத்து நிற்கும் இறைவா பரமேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா கங்கை நதியின் கரையிலே காசி புண்ணிய தலத்திலே காண்பவர்க்கு முக்தி தரும் காசி விஸ்வேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா நித்தம் உன்னை நாடுவோர் நிம்மதி பெறும் வகையிலே நேபாள நாட்டினிலே வாழும் பசுபதீஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா கண்ணை தந்த பக்தனாம் கண்ணப்பர்க்கு அருளியே காளஹஸ்தி தலத்தில் வாழும் அப்புலிங்கேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா சிவ பார்வதி அகிலாண்ட ஈஸ்வரியாய் ஆட்சி செய்யும் மாணிக்காவின் ஜம்புலிங்கேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா கண்ணின் அசைவை காட்டியே காசினியை காத்திடும் கற்பகத்தாய் உடனுரை கபாலீஸ்வரா சிவா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா வெற்றிகளை தந்திடும் ஒற்றியூர் பதியிலை வடிவுடையாள் உடனுரை வேதபூரீஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா கர்ம வினை மாற்றியே கவலையாவும் போக்கிடும் தர்மஸ்தலா வாழ்ந்திடும் மஞ்சுநாத ஈஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா இடது பதம் தூக்கியே இனிய நடனம் புரிபவா சிந்தையில் இருக்கவா சிதம்பரேஸ்வரா சிவா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா திருமறைகள் போற்றிடும் திவ்ய ரூப சுந்தரா திருவாரூர் வாழ்பவா தியாகராஜ ஈஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா அன்னை மீனாட்சியும் மாட்சி புரியும் மதுரையில்
சுந்தரேஸ்வரா, சம்போ சிவசங்கரா, சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா, மாலவன் ஸ்ரீராமனும் மனம் வந்து நேரிலே லிங்க உருவில் பூஜித்த சுவாமி ராமேஸ்வரா, சம்போ சிவசங்கரா, சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா, சிற்றருவிகள் ஒளியிலே தவழ்ந்திடும் சிவநாமமே, பொற்றாமரை பதம் பணிவோம் குற்றாலலிங்கேஸ்வரா, சம்போ சிவசங்கரா, சரணம் அன்பு காட்டிய தாயுமான சுவாமியே, காவிரி கரை நகரினிலே மாத்ருபூதேஸ்வரா, சம்போ சிவசங்கரா, சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. வந்த நோய்கள் யாவையும் வந்த வழியில் சென்றிட, வாழ்வில் நலங்கள் கூட்டிடும் வைத்தியநாதேஸ்வரா, சம்போ சிவசங்கரா, சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா, திருவருளினை நாடிடும் மடியவர் மனம் குளிர்ந்திட, விளையாடல்கள் புரிந்தவா விந்தை மிகு ஈஸ்வரா, சம்போ சிவசங்கரா, சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா, கிட்டின் மீது ஆசையால் பிறம்பில் அடிகள் பட்டவா, பேசும் தெய்வம் நீ என்றோ சுவாமி பிரகதீஸ்வரா, சம்போ சிவசங்கரா, சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா, மலையை வீசும் மீனவன் வேடம் புனைந்து வந்தவா மலை மகளா. சோழன்பேட்டை கல்யாண சுந்தரேஸ்வரர் திருத்தலத்தில் சூரிய பகவானே பாப விமோசனம் பெற்றதால் இங்கு வந்து வழிபடுவோர் வாழ்வில் சூரிய பகவானின் பூரண அருள் கிட்டும் என்பது நிஜம். அடியவராம் சுந்தரரை அடிமையாக்கியாக கொண்டாய், நாங்களும் உன் அடிமைகள் நலம் புரிவாய் ஈஸ்வரா, சம்போ சிவசங்கரா, சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. திருத்தலத்திலே மூகாம்பிகை நினைவிலே ஆதிசங்கரர் பாடிய சொர்ணலிங்கேஸ்வரா, சம்போ சிவசங்கரா, சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா, சிந்தனையின் உறைவிடமாம் சிரத்துடன் என் மூளையை சொந்தமாக்கி காக்கவா சொக்கலிங்கேஸ்வரா, சம்போ சிவசங்கரா, சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா, நீரிடும் என் நெற்றியை நெற்றி திலக பொட்டினை நிரந்தரமாய் காக்கவா நீலகண்ட ஈஸ்வரா, சம்போ சிவசங்கரா, சரணம் கண்ணங்களை இதழ்களாம் என் உதடினை இன்னலின்றி காக்கவா ஏகாம்பரேஸ்வரா, சம்போ சிவசங்கரா, சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா, எந்த இரண்டு இமைகளும் இரு விழிகளின் பார்வையும் இடர்வராது காக்கவா ஈஸ்வரா பரமேஸ்வரா, சம்போ சிவசங்கரா, சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா.
சித்தினோடு என்னிரு புருவங்களும் முழுதுமாய் விருப்புடன் நீ காக்கவா கிருதாசர ஈஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதி அருணாச்சலேஸ்வரா. நாசியும் இரு செவிகளும் நாக்குடன் என் வாயதும் நலமுடனே காக்கவா நாகலிங்கேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதி அருணாச்சலேஸ்வரா. கழுத்துடன் என் கரங்களும் கையில் பத்து விரல்களும் கருத்துடன் நீ காக்கவா கருணாகரேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதி அருணாச்சலேஸ்வரா. எந்தன் இரு தோள்களும் இதயத்தோடு மார்பையும் என்றும் காத்து நிற்கவா ஏகாம்பரேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதி அருணாச்சலேஸ்வரா. பிடரியோடு முதுகினை பின்னங்கைகள் இரண்டினை இடைஞ்சலின்றி காக்கவா ஈசா பரமேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதி அருணாச்சலேஸ்வரா. நாபியுடனே தொண்டையும் நாளும் ஏங்கும் வைரதும் நலம் கெடாது காக்கவா நாகநாதேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதி அருணாச்சலேஸ்வரா. உடைகள் இருந்தும் பிட்டமும் துள்ளி நடக்கும் கால்களும் தொடர்ந்து நீயும் காக்கவா தூயா பரமேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதி அருணாச்சலேஸ்வரா. நிதமும் உந்தன் தரிசனம் நேரில் வந்து பார்த்திடும் பதங்கள் இரண்டும் காக்கவா பார்வதீச சங்கரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதி அருணாச்சலேஸ்வரா. ஏவல் பூதம் பேய்களும் எண்ணிலா பிசாசதும் இடர்த்தராது காக்கவா ஈசா ஜெகதீஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதி அருணாச்சலேஸ்வரா. விடியும் நேரம் நண்பகல் மாலை இரவு முழுவதும் உடனிருந்து காக்கவா உலகநாத ஈஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதி அருணாச்சலேஸ்வரா. கொடிய விஷங்கள் கொண்டதாம் நெடிய நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்கா சோழன்பேட்டை கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு தர்ம சம்பந்தினி சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தினுடைய சிறப்புகள். இந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கின்ற மூலவருக்கு அழகியநாதர் என்கின்ற ஒரு செல்ல பெயரும் உண்டு. இந்த திருத்தலம் மயிலாடுதுறை தாலுக்கா மூவலூர் அருகில் அமைந்த காவிரி கரையில் அமைந்திருக்கிற சோழன்பேட்டை கோழுகுத்தி என்கிற கிராமத்தில் ஸ்ரீ சபாபதீஸ்வரர் அபிராமி அம்பாள் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணர் பெருமாள் ஸ்ரீ தாண்டோண்டீஸ்வரர் ஆலயம் ஆகிய கோயில்களுக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயில் கல்யாண சுந்தரேஸ்வரர் மூலவர் கல்யாண சுந்தரேஸ்வரர் அம்பாள் தர்ம சம்பிரத்தினி ஆகிய இந்த திருக்கோயில் பீமக்ஷேத்திரம் ஆதித்ய க்ஷேத்திரம் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இது கிபி 300வது நூற்றாண்டில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் வந்து மிகவும் தற்போது மிகவும் சிதறமடைந்த நிலையில் உள்ளது. இந்த கோயில் வந்து முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த திருக்கோயில்
மிக அருகாமையில் அமைந்துள்ள ஸ்ரீ சாந்தோண்டீஸ்வரர் ஆலயம் முழுவதும் செங்கற்களால் விக்ரம சோழன் காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அதே இந்த திருக்கோயில் முழுவதும் செங்கற்களால் விக்ரம சோழனோட மந்திரியால் கட்டப்பட்டிருக்கிறது. இதுவும் மந்திரி அந்த கோயில் திருக்கோயில் இரண்டுக்கும் இடையே சுரங்கப்பாதைக்கான ஆதாரங்கள் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இன்றும் உள்ளன. இந்த திருக்கோயிலுடைய சிறப்பு சிவ மல்லிகாவனம் என்றுதான் தலைவிருஷம். இது ஒரு இதழ் மல்லிகை தான் இதனுடைய சிறப்பு. இந்த திருக்கோயிலில் சூரியனுக்கு சன்னதி, தனி சன்னதி உள்ளது. சூரியன் தர்ம சம்பத்தி அம்பாளை நேரடியாக தரிசிக்கின்ற பாக்கியம் பெற்றிருக்கிறார். 7 அடி உயரத்தில் சூரியன் இருக்குது. இந்த திருக்கோயிலும் வந்து சுவாமிக்கு எதிராக சூரியன் இருப்பார். ஆனால் மயிலாடுதுறை இந்த திருக்கோயிலில் மட்டும் சூரியனுக்கு எதிர்க்க இருக்கிறது, அம்பாள் சன்னதிக்கு நேராக இருக்கிறது இந்த திருக்கோயிலில் மட்டும்தான் சிறப்பு. இது இந்த கோயிலுக்கு அருகில் உள்ள இதில் பாண்டூர் என்கின்ற கிராமத்தில் பாண்டவர்கள்லாம் இருந்து தினமும் பூஜை செய்து வந்து இருந்து வந்தார்கள். இந்த சிவ மல்லிகாவனத்தில் ஒரு நாள் அவர்கள் பூஜை செய்வதற்கு புஷ்பங்கள் கிடைக்காத போது இந்த திருக்கோயிலை வந்து இந்த அருகில் இந்த சிவ மல்லிகாவனத்தில் வந்து பூஜை பூ பறிக்க வந்தபோது அந்த இந்த திருக்கோயிலில் இருக்கிற புருஷா மிருகம் என்கின்ற ஒரு சுவாமி, அதுதான் அந்த சிவமல்லிகாவனத்தை காத்து வந்தது. அந்த புருஷா மிருகம் இந்த பீமனோட பீமன் பூ பறிக்க வந்தபோது சண்டையிட்டு பீமனுக்கு திருப்பி அவர்களுடைய நடைபெற்ற சண்டையினை சுவாமி ஈஸ்வரனும் அம்பாலும் நிவர்த்தி செய்தார்கள். அதனால் இந்த க்ஷேத்திரம் வந்து பீமக்ஷேத்திரம். அதேமாதிரி சூரியனுக்கு அனுகிரகம் பண்ணதுனால இது ஆதித்ய க்ஷேத்திரம். இந்த திருக்கோயில் வந்து 300 நூற்றாண்டில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதுக்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த திருக்கோயிலில் விநாயகருக்கு தனி சன்னதி உள்ளது. சுப்பிரமணியர், பள்ளிசேனா சமேத சுப்பிரமணியர், மேதா தட்சிணாமூர்த்தி, அங்காரகன், இதுகளெல்லாம் தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன. இந்த கோயில் திருக்கோயில் வந்து கல்யாண சுந்தரேஸ்வரன் வந்து மூலவராக இருக்கின்றனால் அருள் பாலித்து வருகிறார். திருமணஞ்சேரி இந்த கோயிலிலிருந்து பக்க அருகாமையில் இருக்கிற திருமணஞ்சேரியில் மூலவர் உத்வாகநாதர் உற்சவர் கல்யாண சுந்தரேஸ்வரர். அந்த திருமணஞ்சேரியில் போன்ற இந்த திருக்கோயிலில் கல்யாண சுந்தரேஸ்வரரே மூலவராக இருக்கிறார். கல்யாண சுந்தரேஸ்வரர் வந்து உற்சவராக இருந்தாலும் இங்கே மூலவராக இருந்து வர்றதுனால இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுறவங்க திருமண தடைகள்லாம் நீங்கி நோய்கள் நீங்கி கடன் நிவாரணம் மற்ற எல்லா விதமான சகல பாக்கியங்களும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த கோயில் மிகவும் சிதறமடைஞ்சிருக்க நிலையில் இருக்கிறதுனால இதை வந்து திருப்பணிகள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இது மிக வெகு விரைவில் இதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொடுத்துருக்கின்றன. இந்த திருத்தலத்தில் அமைஞ்சிருக்கிற புருஷா மிருகங்கிற சன்னதி வந்து புருஷா மிருகம்னா பாதி மனித உருவம் பாதி மிருக உருவம் உண்ட ஒரு சன்னதி. அந்த புருஷா மிருகம் தான் சிவா மல்லிகாவனத்தை பாதுகாத்துக்கு. இது எங்கேயுமே இந்த மாதிரி புருஷா மிருகங்கிற சன்னதி வந்து சிவத்தலங்களில் ரொம்ப அரிது. அதேமாதிரி 4 அடிகாரங்களில் அப்பர் திருஞான சம்பந்தர் ரெண்டு பேருடைய சன்னதி இங்கே இருக்குது. அவங்களும் இதில் பாடியிருக்காங்க. ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. அதேமாதிரி மேதா தட்சிணாமூர்த்தி வந்து மயிலாடுதுறையில் இருக்கிற மேதா தட்சிணாமூர்த்தி உத்தர மாயூரத்தில் இருக்கிற மேதா தட்சிணாமூர்த்தியும் இந்த கோயிலில் இருக்கிற திருக்கோயிலில் அமைந்திருக்க மேதா தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் ரிஷப வாகனத்தில் இருக்க, வேறு எங்கேயுமே ரிஷப வாகனத்தில் பார்க்க முடியாது. இதுமாதிரி ஒவ்வொரு சன்னதிகளுமே மிகவும் பழமை வாய்ந்த, தொன்மை வாய்ந்த. அதே நேரத்தில் ஒவ்வொரு சன்னதியில் இருக்கிற கடவுளும் ஒவ்வொரு விதமாக வந்து இந்த அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு உயர்த்த அரிய கோயிலை நம்ம வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதேமாதிரி இந்த கோயிலை வந்து பார்த்து இந்த சுவாமியோட தரிசனம் பண்ணி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி பார்த்து நிறைய பல பேர் வந்து பலனடைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இந்த கோயிலுக்கு வந்து எல்லோரும் தரிசனம் பண்ணி இது இந்த திருப்பணி நடக்கப்போது இதுக்குள்ள இது எங்கள் கைங்கரியத்தின் தன்னால் முழுமையாக எல்லோரும் ஈடுபடுத்திக்கிட்டு வரணும். இந்த கோயிலை வந்து திருப்பியும் பழைய எப்படி சோழர் விக்ரம சோழர் காலத்தில் வந்து இந்த திருக்கோயில் இருந்ததோ அதேமாதிரி இந்த கோயிலில் திருப்பியும் கொண்டு வரணுங்கிறதான் எங்களுடைய பேரவா. அதுக்கு எல்லோரும் உறுதியாக இருக்கணும்னு எல்லோரும் வேண்டி கேட்டுக்கிட்டுருக்கேன். அதே நேரத்தில் இந்த ஊரில் வந்து இருக்கிற மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிற ஸ்ரீ வானமுட்டி பெருமாள் என்கிற சீனிவாச பெருமாளுடைய ஆலயமும் மிக அருகாமையில் இருக்குது. அந்த கோயிலும் வந்து மிகவும் தொன்மை வாய்ந்த 1500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பிப்பல மகரிஷிக்கு மோட்சம் கொடுத்த ஒரு திருத்தலம். அந்த மாதிரி இருக்கிற கோழுகுத்தி கிராமத்து சோழன்பேட்டை கிராமத்தில் இந்த திருக்கோயில் இந்த மத்தியில் இந்த அமைஞ்சிருக்கிறது ரொம்ப இங்கே இருக்கிற மக்களுக்கும்
இங்கே வந்து ரொம்ப வந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப காண கிடைக்காத பேர். அதோடைய சர்வ தோஷங்களும் நீங்கி சர்வ பாவங்களும் நீங்கி இருக்கிற இந்த ஊர் கோடிகத்தி பாப விமோச்சனபுரங்கிற பேர் பெற்ற இந்த ஊரில் இந்த தர்ம சம்பந்தினி சமேத ஸ்ரீ அழகியநாதர் என்ற செல்லமாக அழைக்கப்படுகிற இந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில், இந்த திருக்கோயிலில் வந்து வரவங்களுக்கெல்லாம் காத்தர்கள் அம்பாள் வந்து திருமண தடைகள்லாம் நீக்கி மற்ற சகல காரியங்களையும் சித்தியை நல்லா நிவர்த்தி பண்ணி நல்ல சகல நாகங்களையும் நிறைவேற்றி கடன் தோஷ நிவர்த்திகள், சரும நோய்கள் மற்ற எந்த விதமான பாவங்கள் பாவித்தான் இருந்தாலும் அதில் எல்லா தடைகளையும் நீக்கி அம்பாள் அல்வர் மனதினம் பஞ்சாகவே பறந்திடும் பாவம் யாவும் விலகிடும் சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. நந்தி மேளம் கொட்டிட நாரதர் யாழ் இசையுடன் சங்கநாதம் புரியவா சங்கரனே ஈஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. அன்பே சிவம் என்பதை அறிந்து நாங்கள் அழைக்கிறோம் அருளமுதை பொழியவா அருணாச்சர ஈஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. திருவண்ணாமலையிலே செந்தழலின் வடிவிலே தீப ஜோதி ரூபனை தினம் பணிந்தால் புண்ணியம் சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. முழுநிலவாம் நாளிலே திருவண்ணாமலையினை வலம் வருவாய் தரிசனம் வாரித்தரும் புண்ணியம் சம்போ சிவசங்கரா சரணம் கங்கா. சோழன்பேட்டை கல்யாண சுந்தரேஸ்வரர் திருத்தலத்திற்கு நாம் ஒருமுறையேனும் சென்று சிவசக்தியின் அருளையும் சூரிய பகவானின் பேரருளையும் பெற்று வளங்கள் அனைத்தையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.